கத்திரிக்காய் சாப்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை அதில் போட்டு வச்சாங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடுகு ஜீரகம் தாளித்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்ல நீள நீளமாக கட் பண்ணது, அதுவும் அது கூட போட்டு வந்துடும். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு நாலு தக்காளி இல்லை ஒரு மூணு தக்காளி அந்த அளவில் பெங்களூர் தக்காளி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு எண்ணெய் மேலே வரும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சளவு வந்து கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணுமோ குழம்பாக வேணுமோ ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மேலே வந்துடும், அந்த குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை போடுங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எள்ளு இருக்குல்ல அதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் சேர்த்தா அவ்வளோ சுவையாக இருக்கும். இல்லை எள்ளுலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை தோலை சீவிட்டு ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்சி சின்ன மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.